அருமையான ஒரு சங்கீதம் 29வது சங்கீதம். இது தாவீதின் சங்கீதம். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதே நீங்கள் ஓரளவு பார்த்துருக்க கூட ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. என்ன வார்த்தை அது? கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற வல்லமை, பிரச்சனைகளை முறிக்கிற வல்லமை கர்த்தருடைய சத்தத்திற்கு இருக்கிறது. அடுத்து கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கிற வல்லமை. அடுத்து கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். இன்றைக்கி நீங்கள் வனாந்தரமாக, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, இன்றைக்கி ஒரு லைஃப்பில் ஒரு வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கலாம். வேதம் சொல்லுது கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா, அவ்வளவு வல்லமை உள்ளது தேவனுடைய சத்தம். அடுத்து கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். ஆசீர்வாதத்தெலாம் இழந்துட்டேனே நினைக்கிறீங்களே, இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நமக்கு கொடுக்கிறது தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை ஈனும்படி செய்கிறது தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய சத்தத்தை குறித்து இந்த சங்கீதக்காரர் இந்த 29வது சங்கீதத்தில் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. சொல்லுங்கள், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. பாருங்கள், மரித்து 4 ஆயிட்டார் லாசர். இயேசு அதிகமாக நேசித்தார். இயேசு நேசித்த ஒரு லாசர். வியாதியாக இருக்கும்போதே அக்காங்கெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க, ஆனாலும் ஜீசஸ் வரலை. செத்துட்டார். செத்து 4 ஆகி நாறி போன நேரத்தில் இயேசு அந்த மார்த்தாள் வீட்டுக்கு, மரியாள் வீட்டுக்கு வந்தார். வந்து போய் எங்கே லாசர்வை எங்கே வச்சிங்க அப்படின்னு சொன்னார். உடனே சகோதரிங்க சொன்னாங்க, ஐயோ வச்சு 4 ஆச்சு, நாருமே நாங்கள். கர்த்தருடைய சத்தம் அங்கே போணுச்சு. என்ன போணுச்சு? லாசருவே வெளியே வா அப்படின்னு உரத்த சத்தம் விட்டாராம். மரித்து 4 ஆச்சு, நாரி போயிருச்சு. அந்த கல்லறையை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமெல்லாம் மரித்து போயிருச்சா? உங்கள் விசுவாசம் கூட மரித்து போயிருச்சா? ஆண்டவருடைய சத்தம் மரித்து போனதையும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, 4 லாசருவே எழுந்துரு என்று உரத்த சத்தமிட்டு சொன்னாராம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? லாசர் உயிரோடு எழுந்தான். ஹலலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, ஜெப ஆலய தலைவன் எவிரு, அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு மரண வியாதி வந்துருச்சு. அப்போ சின்ன பொண்ணு, 12 நிரம்பத்தக்க மகள். உடனே அவங்க அப்பா ஓடுறார் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே வந்து என் மகளை உயிரோடு, என் மகளை குணமாக்குங்கன்னு சொல்கிறார். அதாவது மரணத்தோடு போராடிட்டு இருக்கிற நேரத்திலேயே தகப்பன் போய் இயேசுவை கூப்பிடுறார், இந்த வரேன் அப்படின்னு சொல்லி. இயேசு வீட்டுக்குள் வரதுக்குள்ள அவருக்கு செய்தி வருகிறது, அவருடைய மகள் மரித்து போயிட்டா. மரித்து போய் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அப்படியே மரித்து போனதற்கு அடையாளமாக அப்படியே அழுகிறாங்க, எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார்? அந்த மரித்து போன அந்த மகளை பார்த்து சொன்னார், தலித்தாகுமி, அதாவது சிறு பெண்ணே எழுந்துரு. தேவனுடைய சத்தம் மரித்து போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த மகள் எழுந்து நடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது, நாயின் ஊரில் ஒரு விதவை, அவளே விதவை, கணவனை இழந்து அவளுக்கு ஒரே ஒரு மகன், வாலிப மகன். அவளுடைய நம்பிக்கை நட்சத்திரமெல்லாம் அந்த வாலிப மகன் தான். திடீர்னு அந்த மகன் மறிச்சிட்டான். பாருங்கள், மறித்து அவனை பாடையில் வச்சாச்சு. பாடையில் வச்சு இப்போ அடக்க ஆராதனை நடந்து பாடையை அப்படி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. தூக்கிக்கிட்டு போகிற நேரத்தில் இயேசு அந்த நாயின் ஊரில் என்டர் ஆகிறார். என்டர் ஆனது பார்க்குறாரு. பார்த்ததுமே இயேசு கிட்டே போய் அந்த மகளை பார்த்து அழாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடையை தொட்டாராம். தொட்டுட்டு ஆண்டவருடைய சத்தம் அங்கே கடந்து போனது, வாலிபனே எழுந்துரு, அவ்வளோதான். பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் அந்த பாடையில் என்ன கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. பாடையில் போயிட்டுருக்கு அந்த லாசரு, சாரி, அந்த வாலிபனை எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தருக்கு மரித்தவர்களை, கர்த்தருடைய சத்தம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தடவை பாருங்கள், ஆண்டவர் எசேக்கேல்கிட்ட சொல்கிறார், எசேக்கேல் அந்த எலும்பு பள்ளத்தாக்குக்கு போ, கல்ற தோட்டத்துக்கு போங்கிறாரு. கல்றையில் போய் பார்த்தா உலர்ந்த எலும்புகள், மிகவும் உலர்ந்து போன எலும்புகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கேலை பார்த்து, எசேக்கேல் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லு, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும்.
அப்படின்னாரு. இன்னைக்கு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே மிகவும் உலர்ந்து போயிருச்சுல, பொருளாதாரமெல்லாம் ரொம்பவே உலர்ந்து போன நிலையில் எட்டாவது இந்த மாதத்திலையாவது கொஞ்சம் விடுதலையாக இருக்கும், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதமும் லாக்டவுன் அப்படிங்கிறது, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? அன்று எசகேல பார்த்து சொன்னார், மிகவும் உலர்ந்த எலும்புகள் தான், நம்பிக்கையற்ற நிலையில் கிடக்குது. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னார். ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை, ஒரு தேவ சத்தம் அந்த ஊழியர் மூலமாய் போனது, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது, மறுரூபம் உண்டானதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமா, எதை எதையோ நம்புறீங்க இல்ல, எதை எதையோ யார் யார் சத்தத்தையோ நம்ம நம்புறோம் இல்ல, ஆனா தேவ சத்தத்தை நீங்க நம்புறீங்களா? கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில காணப்படுற வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் ஆசீர்வாதங்களை ஈன பண்ணும். அவ்வளோ பிளஸ்ஸிங், அவ்வளவு வல்லமை உள்ளது தேவனுடைய சத்தத்திற்கு. அதனால தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. பாருங்க, வேதத்துல நூற்றுக்கு அதிபதின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன்ல ஒருத்தன் வியாதிப்பட்டுட்டான். வியாதிப்பட்ட உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்பி, ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்ப பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு விசுவாசம் இருந்தது பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை இருந்தது பாருங்க. அவர் சொன்ன, ஏசு என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் பாத்திரம் கிடையாது, நான் தகுதி கிடையாது. ஏசு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேலைக்காரன் சுகமடைஞ்சிட்டான்னு வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா? நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்தின் வார்த்தை, அதிகாரிகளுடைய வார்த்தை, சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய சத்தத்தை இன்றைக்கி கேளுங்க. கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையின் வனாந்தரத்தை மாற்றும். கர்த்தருடைய சத்தம் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கும். மரியாள் கன்னி, ஆண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ வந்து நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவேன், இயேசுன்னு பேரிடுவார். அந்த சத்தம் கன்னியை மாற்றுனிச்சா இல்லையா? கர்ப்பவதியாக மாற்றுனிச்சா இல்லையா? மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாலா இல்லையா? வார்த்தையை நம்புங்க, தேவனுடைய சத்தத்தை நம்புங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அது நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. தேவனுடைய சத்தத்தில் வல்லமை இருக்குது, தேவனுடைய சத்தத்தில் உயிர் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாளில் ஒரு தேவ மனுஷன் கேட்டார், ஆண்டவரே ஏன்டவர் இந்த மரித்து போனவங்கள்ட்டெல்லாம் தான் மரித்து போனவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். அவன் மரித்து போன லாசர்கிட்ட பேசினார், மரித்து போன சின்ன பொண்ணிட்ட பேசுகிறாரு, மரித்து போன அந்த வாலிப பையன்கிட்ட பேசினார், ஏன்டவரே மரித்து போனவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னு கேட்குறப்ப ஆண்டு சொன்னாராம், மரித்து போன பிணங்கள் தான் என் சத்தத்தை விசுவாசிக்குது, உயிரோடு இருக்கிற என் பிள்ளைங்க என் சத்தத்தை விசுவாசிக்கிறது இல்லைன்னு துக்கத்தோடு சொன்னாராம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. எதை எதையோ நம்புகிறோம்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய சத்தத்தை நம்புங்க. கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை டோட்டலாகி மாற்றிடும். பாருங்கள், வேதத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெண்டு காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை இன்று நாம் ரெண்டு காரியங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துங்க, தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. நம்ம தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தா தெய்வம் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நம்ம தேவனுடைய சத்தத்தை கனப்படுத்தினா தெய்வம் நம்ம சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமாம், யார் யார் வார்த்தையோ கனப்படுத்துகிறோம்ல, யார் யார் வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்குறோம்ல, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குற பழக்கம் நமக்கு இன்னைக்கு இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் காணப்படுற வனாந்தரம் அதிருமா. அதுருனா என்ன அர்த்தம்? வனாந்தரம், இருந்த இடம் தெரியாமல் இழ்பொருள் ஆயிரும்னு அர்த்தம். கர்த்தருக்கு இன்னைக்கு வனாந்தரம் தானே, லைஃபே டோட்டல் வனாந்தரம் தான். கர்த்தர் உங்கள் வனாந்தரம் மாறணும்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், தேவ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், தெய்வ சத்தத்தை நான் கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க. எட்டாவது மாதத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து அதிசயமாக நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பாருங்க, ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில் தேசத்தில் பெரிய பஞ்சம். அவர் பாருங்க, ஒரு இடத்துல போயிட்டார், ஒரு இடத்துல போய் அங்கே தங்கி இருக்கிறாரு. அங்கேருந்து அவர் நினைக்கிறாரு, நம்ம இருக்கிற இந்த தேசத்தில் கொடிய பஞ்சமாக இருக்குது, அதனால் நம்ம எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஈசாக்கு நினைச்சாரு. உடனே தேவ சத்தம் அவர்கிட்ட வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுங்களா? ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகக்கூடாது, இந்த தேசத்திலே இரு, பஞ்சம் நிறைந்த இதே தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தெய்வம் சொன்னார். ஈசாக்கு தெய்வ சத்தத்தை கனப்படுத்தினான்.
தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் எகிப்துக்கு போகவே இல்லை. அந்த பஞ்சம், எந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கோ அதே தேசத்தில் ஈசாக்கு இருந்தான். நடந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தர் பார்த்தாரு, ஈசாக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், ஈசாக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், என் வார்த்தையை என் சத்தத்தை அவன் கனப்படுத்துறான்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? பஞ்சத்தில் ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தானா? வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பஞ்சம் தாங்க. கர்த்தரை தேடுற நம்மளை பஞ்சம்லாம் பாதிக்கவே பாதிக்காது, ஏன்னா தெய்வம் நம்மளோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். கொடிய பஞ்சம்தான், விதை விதைக்கிறான், கர்த்தர் அவனோடு இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு போட்டு மட்டும் முடிக்கலை. அவரை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுது, என்ன தேவ ரொம்ப அழகாக அங்கே போடப்பட்டிருக்கு. 13வது வசனம், 26வது அதிகாரம் 13வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, ஈசாக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினால் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பார்த்தீங்களா? நம்மளை ஐஸ்வர்யவனாக மாற்றுறது படிப்பின் கையிலேயோ பதவியின் கையிலேயோ இல்லை, அதெல்லாம் நம்பி தானே இன்னைக்கு நம்ம இருந்தோம். படிப்பை நம்பி பதவியை நம்பி எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஞானமெல்லாம் என்ன பைத்தியமாக தோன்ற அளவுக்கு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது தெய்வம். நம்ம நீங்கள் ரொம்ப நினச்சிட்டோம், நம்ம படித்ததுனால ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நல்ல ஜாபில் இருக்கிறதுனால ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எதையோ தப்பு கணக்கு போட்டுட்டோம். அதுதான் தப்பு, நீ உன்னுடைய நினைவெல்லாம் தவறுன்னு ஆண்டவர் நிரூபிக்கத்தக்கதாக தான் இன்றைக்கி காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர். எஸ், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஈசாக்கு பஞ்சத்தில் வேதம் சொல்லுது கர்த்தர் ஈசாக்கோட கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. ஹலேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை அப்படியே முறிச்சு எடுக்கும். பிரச்சனை தாங்க முடியலையா? இருக்கிற வாழலாமா சாவலாமா நினைக்கிறீங்களா? பிரச்சனைகளை முறிக்கிற சத்தம் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அக்னி ஜுவாலையெல்லாம் பிளந்து எடுத்துரும். 7 மடங்கு அக்னி சூடாக்கப்பட்டு சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை போட்டாங்க. தேவ சத்தம் என்ன செஞ்சது? நடுவுலையே உலாவுனது. அந்த 7 மடங்கு அக்னி சுவாலையை தேவ சத்தம் பிளந்து எடுத்தது. அவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தா தெய்வம் உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நீங்க தேவ சத்தத்தை மதித்தா கர்த்தர் உங்க சத்தத்தை மதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, தேவ சத்தத்தை கனப்படுத்துங்கள். ஆமா, உங்க அதிகாரி சத்தத்தெல்லாம் கனப்படுத்துறோம்ல, மேல் அதிகாரியுடைய சத்தம், எஜமானுடைய சத்தம், அரசாங்கத்தின் சத்தம். இல்லை, மாஸ்க் கட்டணும், மாஸ்க் கட்டணும், கையை கழுவுனா கையை கழுவணும், வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருனா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கணும், டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஃபுல் லாக்டவுன், யாரும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாமல் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குற நம்ம தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? சிந்திச்சு செக் பண்ணுங்கள், எத்தனை ஆண்டு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார், கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஆராதனைக்கு எப்போவுமே லேட்டாக வந்தீங்க பார்த்தீங்களா? மன்னிப்பு கேளுங்க. 8:30 ஆராதனைக்கு 8:45 வர்றது, 9 மணிக்கு வர்றது இல்லை, இன்றைக்கி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வனாந்தரம், பஞ்சம், வாழலாமா சாவலாமா சோறு. ஏன் தேவ சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல? அரசாங்க சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் நம்ம, எஜமானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் நம்ம, டாக்டர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் இல்லையா? சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம தான் இருக்கிறோம், ஏன்னா சுகம் அடையணும்ல. அப்போ மருத்துவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம், ஒரு நீதிபதியின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம், சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற நம்ம, அண்ட சராசரத்தை உருவாக்குன இந்த தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. நாளைக்கு இவருக்கு முன்னாடி தான் நிற்க போகிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. நான் கொண்டு வர பாயிண்ட், 2 பாயிண்ட் கொண்டு வர, அந்த 2வது பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட். தெய்வ சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். நாளைக்கு இந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் நிற்க போகிறோம். இந்த தெய்வ சத்தத்தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது. அப்போ அந்த தெய்வம் கேட்பார், எத்தனை முறை உன்ட்டு நான் சொன்னேன்ல,
உன் கணவருடைய வார்த்தையை மதிச்சல்ல, உன் பிள்ளையோட வார்த்தையை மதிச்சல்ல, உன் அம்மாவுடைய வார்த்தையை மதிச்ச, உன் அதிகாரி வார்த்தையை மதிச்ச, ராஜாக்கள் பிரபுக்கள் வார்த்தையை மதிச்ச, போலீஸ் வார்த்தையை மதிச்ச, என் வார்த்தையை மதிச்சேன்னு கேட்க மாட்டாரா? இவருக்கு முன்னாடி நிற்குவோம், நிச்சயமாக நிற்க போகிறோம். ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு, எல்லாரும் நிற்கணும். அப்போ அவர் சத்தம் நம்மளோட பேசும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. செய்தியின் தலைப்பு, தேவ சத்தத்தை கனப்படுத்துங்கள். போதும், மனிதனுடைய சத்தத்தை கனப்படுத்தினதெல்லாம் போதும், தேவ சத்தத்தை கனப்படுத்துங்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாகி மாற்றுவார். ரெண்டு காரியங்களை நான் வேதத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் படைத்த முதல் மனுஷன் யாருங்க? ஆதாமோ ஏவாளும். எவ்வளோ எதிர்பார்ப்போடு ஆண்டு படைச்சிருப்பார். இப்போ நம்ம பிள்ளைங்களை எவ்வளோ எதிர்பார்ப்போடு ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கோம், எதிர்பார்ப்போடு பிள்ளைங்களை எம்பிபிஎஸ் இல்லை இதெல்லாம் படிக்க படிக்க வைக்கிறோம். இல்லை பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளைங்க நல்லா இருந்தால் நாளைக்கு நம்ம வயது தளர்ந்து போகிற நேரத்தில் பிள்ளைங்க நம்மளை நம்ம கொஞ்சம் தோல் கொடுப்பாங்க இல்லையா? ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு விசுவாசிகளாகி உங்க மேலாம் எதிர்பார்ப்பு இருக்குது. பிள்ளைங்களை நல்லா உருவாக்கி விட்டோம்னா பிள்ளைங்க நமக்கு நல்லா கொஞ்சம் தோல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்போடு தான் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இயேசுவும் தெய்வமும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் முதல் மனிதன் ஆதாம் ஏவால படைச்சார். எவ்வளோ அவருக்கு சந்தோஷம் இருக்கும். மனிதனுக்காக தான் எல்லாமே படைச்சார். இல்லை வானத்தை படைச்சார், பூமியை எல்லாம் படைச்சார். நம்ம பார்க்குற எல்லாத்தையும் தெய்வம் மனிதனுக்காக படைத்தார் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு தான் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். வச்சு ரொம்ப அழகாக வச்சு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளையும் கொடுத்து, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தெய்வம் ஜனத்தோட பேச, ஆதாமோடு ஏவாளோடு பேச பரலோகத்தை விட்டு இறங்கி வருவாராம். இறங்கி வந்து பேசுவாராம் அந்த தோட்டத்தில், அப்படியே உலாவுவாராம். இல்லை சிந்திச்சு பாருங்க, மனிதர்களாகிய ஆதாமி ஏவாளி முதல் மனிதனை உண்டாக்கி என்ன சொன்னார் தெரியுங்களா? கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு உனக்காக தான் அந்த ஏதேன் தோட்டம், எவ்வளோ மரங்கள் இருக்குது பார்த்தியா, எல்லா கனிகளும் நீ சாப்பிடு, ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். இதை சாப்பிட்ற நாளில், இதை புசிக்கவே புசிக்க வேண்டாம், இந்த கனியை நீங்கள் சாப்பிட்ற நாளிலே சாகவே சாவீர்கள். இது தாங்க தெய்வ சத்தம். பெரிய காரியமாக சொல்லிட்டாரு, சின்ன காரியம், எவ்வளோ படைச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்காக, எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இதை புசிக்கவே புசிக்க வேண்டாம், அதை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவீர்கள்னு சொன்னார். ஆதாம ஏவாளும் தேவ சத்தத்தை கனப்படுத்தினாங்களா? இன்றைக்கி நம்ம ஆதாம் ஏவாளை குறித்து பேசுகிறோம், நம்ம கனப்படுத்துகிறோமா? இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியும் ஆதாம ஏவாளும் தேவ சத்தத்தை கனப்படுத்தாதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் அவங்க வாழ்க்கையில் வந்ததுன்னு தெரியும். தெரிந்தும் நம்ம தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பாருங்கள் அவங்க செவி கொடுக்கவே இல்லை. சர்ப்பம் வந்தது, சர்ப்பம் சொன்னிச்சு நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ற நாளில் தேவனை போல மாறுவீர்கள் அப்படின்னு. அது பொய், அது பொய்க்கு பிதா. எப்போதுமே அது பொய் தான் பேசும் பிசாசு இல்லையா? பிசாசின் சத்தத்துக்கு ஏவாள் செவி கொடுத்துட்டா. செவி கொடுத்தா தெய்வம் சாப்பிட வேண்டான்னு சொன்ன அந்த கனியை அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம பறித்து சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, தன்னுடைய கணவனுக்கும் அதை கொடுத்தா. அந்த கணவனுக்காச்சும் கொஞ்சம் வேணும்ல? முதல் மனிதன் இல்லை, ரெண்டாவது மனுஷி தான் இவந்தம்மா. முதல் மனிதன், முதல் மனிதன்ட்டு ஐயோ ஆண்டு சொல்லியிருக்காரு நான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஆண்டு சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீயே சாப்பிட்ட அப்படின்னு மனைவியை கடிந்து கொண்டு இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? மனைவி கொடுத்ததும் வாங்கி இவனு சாப்பிட்டுட்டான். தெய்வம் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அசுஷுவலா பேசும்படியாக ஆதாமை சந்திக்க, ஏவாளை சந்திக்க ஏதேன் தோட்டத்துக்கு வர்றாரு. அங்கே ஆதாமிங்கானோ ஏவாளிங்கானோ உடனே கேட்குற, ஆதாமி நீ எங்கே இருக்கு? அவனை சொல்கிறான், என்ன ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நீ நிர்வாணின்னு உன்ட்ட சொன்னது யாரு? ஓ, நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன கண்ணியை நீ சாப்பிட்டுட்டியா? எவ்வளோ துக்கத்தோடு கேட்டிருக்கணும். இன்றைக்கி ஆண்டு நம்மளையும் அப்படி தான் பார்க்குறாரு, நம்மளை பார்க்க சொல்கிறாரு, அப்படி சிரிப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கவலையை நான் வேலை போயிடுச்சு அதுன்னு கழுவு அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிப்பார், மாஸ்க்கு கட்டுனா மாஸ்க்கை கட்டிட்டு என்ன தான் போகுது பார்த்தியா, இதுக்கு என் வார்த்தை சொன்னேன் கீழ்ப்படிஞ்சிச்சா, நீங்கள் மாஸ்க் கட்டிட்டு போகிறீங்க பாருங்கள், கர்த்தர் பார்ப்பார், பார்த்து பரலோகத்தில் சிரிப்பார், இதுக்கெல்லாம் கீழ்ப்படியுது. ஆராதனைக்கு சரியாக போணுச்சா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிச்சா? கையை கழுவுனா என்ன கையை கழுவுதில்லை, டிஸ்டன்ஸ் விடுனா என்ன டிஸ்டன்ஸ் விடுதில்லை, கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். எஸ் அல்லேலூயா. ஆதாம ரொம்ப ஆண்டு தூக்கிச்சு போயிட்டாரு,
நீ நிர்வாணம் யார் சொன்னா அப்படினு சொல்லி ஆண்டவர் துக்கிட்டு சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனே சாப்பிட்டுட்டியா அப்படினு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அதிகமாய் பாதித்தது என்ன தெரியுங்களா கர்த்தருக்கு எழுங்க ஆதியாகம புத்தகம் அதுல 3 அதிகாரம் கர்த்தருக்கு 17 வசனம் ஆதியாகமம் 3:17 தயவு செய்து எடுங்க எடுத்தங்க பாருங்க என்ன கேக்குறாரு அவர் தெய்வம் எகோவா தெய்வம் அவர் கேக்குறாரு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்து பாத்தீங்களா இவ்வளவு துக்கத்தோட சொல்றாரு நான் உனக்கு சொன்னல்ல ஏ சத்தத்தை விட உன் மனைவியின் சத்தம் உனக்கு அவ்வளோ பெருசா போயிடுச்சு இல்லப்பா இல்ல செவி கொடுத்து நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனிய புசிச்சிட்டல்ல இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் கர்த்தர் நம்மள்ட்ட ஒரு காரியம் சொல்றாரு என் கணவன் சொல்லிட்டாருங்க என் கணவன் சத்தத்தை செவி கொடுக்கிறோம் தெய்வம் சொன்ன சத்தத்தை கனப்படுத்த வேண்டிய நம்ம கணவன் சத்தத்தை மதிச்சுக்கிட்டு பிள்ளையின் சத்தத்தை மதிச்சுக்கிட்டு அப்பா அம்மா சத்தத்தை மதிச்சுக்கிட்டு அதுக்காக அப்பா அம்மாவை மதிக்க வேண்டாம் வேதம் சொல்லுது கணவனை கனப்படுத்த வேண்டாம் வேதம் சொல்லுது எந்த தெய்வம் கணவனை கனப்படுத்துன்னு சொன்னாரோ எந்த தெய்வம் பேரண்ட்ஸை கனப்படுத்துன்னு சொன்னாரோ எந்த தெய்வம் எஜமான மதின்னு சொன்னாரோ அதே தெய்வம் சொல்றாரு ஏன் சத்தத்துக்கு முதல் நீ கனப்படுத்துன்னு சொல்றாரு கேட்டார் பாதி எவ்வளோ வேதனையோட கேட்குறாரு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டல்ல தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தாமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் செய்கிற பயங்கரமான பாவம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு விபச்சாரம் பண்ணுறதும் வேசித்தனம் பண்ணுறதும் சினிமா பார்க்குறதும் சீரியல் பார்க்குறதும் லஞ்சம் வாங்குறதும் ஊழல் செய்கிறது தான் பாவம்னு நினச்சிட்டு இருக்கோம் தெய்வ சத்தத்தை செவி கொடுக்காமல் போகிறது தேவனுடைய சத்தத்தை கனப்படுத்தாமல் போகிறது பெரிய பாவம் புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் வனாந்தரம் மாறணுமா பிரச்சனைகள் முறிக்கப்படணுமா இழந்த ஆசீர்வாதத்தில் திரும்ப பெறணுமா தெய்வ சத்தத்தை கனப்படுத்துங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு டோட்டலா 24 hours நம்ம சூழ்நிலையை மாத்திடுவார் அவ்வளவு வல்லமை உள்ளது தேவ சத்தம் ஆனா ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்யல தெரியுமா தெய்வம் நம்மள்கிட்ட சொல் தெய்வம் நம்மள்கிட்ட பேசின வார்த்தைய நம்ம கனப்படுத்தாம என் கணவன் முக்கியம் என் புள்ள முக்கியம் என் அம்மா முக்கியம் என் எஜமான் முக்கியம்னு போனா பாருங்க அதான் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார் உட்கார வச்சிருக்கிறார் எவ்வளவு துக்கத்தோட கேட்கிறார் பாருங்க ஆதாம் நீ நான் சொன்னதை விட உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்கவே புசிக்க வேண்டான்னு சொல்லி சொன்ன கனிய புசிச்சிட்டியா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக உடனே அவன் சொல்றான் இல்லை இல்லை நீர் கொடுத்த உடனே தப்ப தூக்கி அவர் மேலே தான் போடுறோம் தப்ப தூக்கி அவர் மேலேயே தான் போடுறோம் இந்த நகம்பி சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளைட்டார் ஆண்டவரை கட்டளைட்டாரு நீயா தவறானதை தெரிந்து கொண்டு ஓடுன அதனால உன் வாழ்க்கையில கசப்பு ஆனா தூக்கி யார் மேல குண்டா போட்டா தேவன் மேல போட்டா அது மாதிரி இவர் சொல்றாரா ஆமாண்டவரே தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிங்கன்னு சொல்லல நீர் எனக்கு கொடுத்தீங்கல்ல ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்கள அவ கொடுத்தோம் அதனால சாப்பிட்டுட்டேன் அதைத்தான் அவரே சொன்னாரு எனக்கு என் வார்த்தையை விட உன் மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டியான்னு ஹல்லேலூயா தேவ ஜனமே அடுத்து ஆண்டவர் ஏவாள்கிட்ட போறாரு ஏவாள் நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனிய புசிச்சிட்டியோ விசாரிக்கிறாரு உடனே அவ ஆமான்னு ஒத்துக்கல ஐயோ அந்த சர்ப்பம் அந்த பிசாசு அவன் என்ன வஞ்சித்துட்டான் அப்பதான் ஓ ஏன் சத்தத்தை விட உனக்கு பிசாசின் சத்தம் அவ்வளோ உயர்ந்ததா போயிடுச்சோ இன்னைக்கு நம்மளை பாருங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு எந்த சத்தத்தை நம்ம கனப்படுத்துறோம் அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா அப்படி கனப்படுத்தி என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னு ஆதியாகமம் அதே 3:15, 16, 17, 3 கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காதபடியால் உன் வாழ்க்கையில் பகையை உண்டாக்குவேன் பகையை யார் உண்டாக்குறாரா தெய்வம் ஏன் வந்தது பகை வீட்டில் தேவ சத்தத்துக்கு செவி கொடாதபடியால் சொல்கிறார் ஆண்டவரே சொல்கிறார் பகையை உண்டாக்குவேன் 16 சொல்கிறாரு வேதனையை பெருக பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் வேதனை கொரோனாவிலலாம் வந்தது லாக்டவுனாலாம் வந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதனை ஏன் வந்தது தெரியுமா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கல அதை கனப்படுத்தலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட வேறு ஒன்று முக்கியம்னு ஓடணும்ல இல்லை நினச்சி பாருங்க அன்று சொல்றார் வேதனையை பெருக பண்ணுவேன் 17 பாருங்க அவர் சொல்றாரு ஆதாமா பார்த்து இது முதல் நீ உயிரோட இருக்கிற நாளெல்லாம் வாழ்க்கையில வருத்தத்தோட தான் சாப்பிடுவேன்
ஏன் பகை ஏன் வருத்தோ ஏன் வேதனை தேவ சத்தத்தை விட மனிதனுடைய சத்தத்துக்கும் பிசாசின் சத்தத்துக்கும் செவி கொடுத்தபடியினால தெய்வம் பகையையும் வேதனையையும் வருத்தத்தையும் கட்டளையிட்டார். ஆமாம், இன்னைக்கு தீர்மானம் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம், இனிமேல் நான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். தேவன் என்னோட தெய்வம் பேசுகிறாருங்க. நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம், நம்முடைய தேவன் ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். போய் உன் வாழ்க்கையில் பிரச்சனை, நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும் எனக்கு ஆலோசனை கொடுங்கண்ணா. அவர் பேசுகிற தெய்வம், பேசுவார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்க, மகிமையாக இருப்பீங்க, மகிமையாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடித்தார்னு போட்டிருக்கு. ஏன் ஏன் தேவ சத்தத்தை விட மனிதனுடைய சத்தமும் பிசாசின் சத்தமும் அவர்களுக்கு பெரிதாக கண்டபடியினால கர்த்தர் விரட்டி அடித்து வேதனையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே நேரத்தில் வேதத்தில் எலியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலியா ஒரு மகிமையான தேவ மனுஷன், ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வானத்துக்கு கட்டளையிட்டார்னு வச்சுங்க, அக்னி இறங்கட்டும் அப்படின்னு கட்டளையிட்டார்னா வானத்திலிருந்து அக்னி இறங்கும். அவரை குறித்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு எலியா என்கிற தீர்க்கன் ரதமும் குதிரை வீரருமா இருந்தாராம். ஜீசஸ் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார் எலியான்னு வேதம் சொல்லுது. எலியாவை பிடிக்க ராஜா சேனையை அனுப்புறான். எலியா சொல்றார், அக்னி இறங்கட்டும், பட்சிக்கட்டும் அவர்களைன்னு சொல்லுது சொல்றாரு. அப்படியே வான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. கீழ்ப்படிஞ்சு அக்னி இறங்கி எலியாவுக்கு விரோதமாக எழும்பின 100 எதிரிகளை அக்னி பட்சித்து போட்டது. எஸ், இதே எலியா தான் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். இதே எலியா சொல்றாரு, நான் மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யும், பெய்யாதுன்னு சொன்னா பெய்யாதுன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு எலியாவை தேவன் மகிமையாய் மாற்ற காரணம் என்ன தெரியுங்களா? எலியா மறிக்கவே இல்லை. எலியாவை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்னி ரதத்தையும் அக்னி குதிரையையும் அனுப்பி சுழல் காற்றுல அப்படியே ரதத்துல மேல உயிரோட கொண்டு போனாராம். காரணம் என்ன தெரியுங்களா? எலியாவின் வாழ்க்கை மகிமையாய் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? அதைத்தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். எலியா எலியா வாழ்ந்த நாட்களில் கொடிய பஞ்சம் வந்தது, தலைவிரித்து ஆடியது பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு அந்த பஞ்சத்தினால சேதமே வரல, வருத்தமே வரலன்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவ ஜனமே, கொரோனா அது நம்மளை பாதிக்க, அதாவது என்னன்னு கேட்டால் கொரோனாவினால் வந்த இந்த பஞ்சம்தான் தேவனை அறியாத மனிதனுக்கு வந்த போல நமக்கும் வந்திருக்கு. ஆனால் தேவனை அறிந்த நம்மளையோ தேவன் டிஃப்ரெண்ட்டாக நடத்துவார். அதை தான் சொல்ல வருகிறேன். வராதுன்னு நான் சொல்ல வரல, நமக்கு பஞ்சமே வராது அப்படி நான் சொல்லவே வரல, கொள்ளை நோய் இல்லை அதில் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னன்னு கேட்டால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை தேவன் டிஃப்ரெண்ட்டாக நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, எலியாவுடைய ஆரம்பமே அரண்மனையில் ஆரம்பிக்குது. முதல் ஊழியம், எலியாவின் முதல் ஊழியம் ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில் ஆரம்பிக்குது. எடுத்துக்கொள்ளுங்க, 1 ராஜாக்கள் 17 அப்படியே 1, 2, 3 அப்படியே அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்படியே ஆகாப் அரண்மனையில் எலியா நிற்கிறார். ஆகாப்படி அரண்மனையில் நிற்கிறார். நிற்கிற எலியா சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் இந்த வருஷத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். முதல் எலியாவின் ஊழியம் அரண்மனையில் தான் ஆரம்பிச்சது. சொல்கிறார், என் வார்த்தையின்படியே அல்லாமல் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுங்கிறார். அப்படியே நடந்தது. அந்த ஊழியருடைய வார்த்தை, அந்த தீர்க்கனுடைய வார்த்தையை கேட்டு மழையும் பெய்யல பனியும் பெய்யல. மழையும் பனி இல்லைன்னா தேசத்தில் என்ன நடக்கும்? கொடிய பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அந்த நேரத்துல தேவ சத்தம் எலியாவை நோக்கி வருகிறது. அதான் ரெண்டாவது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. தேவ சத்தம் உண்டாகுது. ஆண்டவர் போய் என்ன சொல்றாரு தெரியுங்களா, எலியாவை பார்த்து. மூன்றாவது வசனம் பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 17:3 பாருங்க, தேவ சத்தம் எலியாவை நோக்கி வருது. என்ன வருது? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கொடிய பஞ்சம், தேசமே பஞ்சம், சாப்பாடு இல்லை, தவிக்குது, ஜனங்கள் தவிக்கிறாங்க ஆகாரத்துக்கு. ஆனால் கர்த்தருடைய சத்தம் எலியாட்ட வருது, போய் கேரி தாற்றண்டையில் ஒழித்துக்கோ, நான் அங்கேருந்தே உனக்கு என்ன செய்வேன், கேரி தாற்றின் தண்ணீரை குடி, நான் என்ன செய்வேன், உனக்கு காகங்கள் மூலமாக உனக்கு ஆகாரம் கொடுப்பேன். காகங்கள்லாம் மதிக்கத்தக்க ஒரு காரியமாக நினச்சி பாருங்க. காகத்துனா அருவறுப்பு இல்லை, அது வாயிலிருந்து கொண்டு வரும் காகம், அது கொண்டு வர இறைச்சியையும் போஜனத்தையும் நான் சாப்பிட்றதா, அப்படிலாம் சிந்திச்சு பாருங்க. எதுவுமே நம்மளா இருந்தால் அதெல்லாம் பேசியிருப்போம், ஐயோ காகமா, சீச்சி காகம் கொண்டதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அது அருவருப்பு, அது வாய் அங்கே வைக்கும் இங்கே வைக்கும், காகம் கண்டதுலேயும் வைக்கும்ல, நல்லதுலேயும் வைக்கும் கெட்டதுலேயும் வைக்கும், ஐயா அது கொண்டு வர, அது அழுகின முட்டையிலையும் வாயை வைக்கும் இல்லையா, ஐயோ அது கொண்டு வர்றது ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் எலியா கேள்வியே கேட்கலங்க, தெய்வம் என்னை மதித்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தைக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்னு தேவ சத்தத்தை உயிரை போல கனப்படுத்தினான். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடனே எலியா கேறித்துட்டு போயிடுவார், போய் ஒழித்து கொண்டுருன்னா ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே வேதம் சொல்லுது, விடியற் காலத்திலோ சாயங்காலத்திலேயோ காகங்கள் எலியாவுக்கு ஆகாரத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்ததாம். எஸ், என் அன்பு தேவ ஜனமே, முழு தேசமும் பஞ்சம், ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த எலியாவுக்கோ பஞ்சம் வரலங்க, எலியாவுக்கு பஞ்சம் வரல. ஆமாம், இன்னைக்கு கொடிய பஞ்சத்தில் தான் இருக்கோம். எல்லாரையும் போல் நம்மளும் வேலையை இழந்து தான் இருக்கிறோம், எல்லாரையும் போல் நம்மளும் வருமானத்தை இழந்து தான் இருக்கிறோம், எல்லாரையும் போல் நமக்கும் ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வந்து தான் இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் நடத்துகிற மாதிரி இயேசு நம்மளை நடத்த மாட்டார், அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எலியாவை தெய்வம் டிஃப்ரெண்டாக நடத்துனது போல தெய்வம் நம்மளையும் தேவ சத்தத்துக்கு எலியா செவி கொடுத்தது போல கனப்படுத்தினது போல நீங்களும் இந்த தெய்வ சத்தத்துக்கு கனம் கொடுத்து செவி கொடுப்பீர்கள் என்றால் எல்லாரையும் போல தெய்வம் நம்மளை நடத்த மாட்டார், தெய்வம் நம்மளை நடத்துகிற விதம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எஸ், அல்லேலூயா. பஞ்சம் எங்கேயாவது எலியாவுக்கு வந்ததா? பஞ்சம் வந்ததா? முழு தேசமும் பட்டினி தான், ஆனால் எலியாவுக்கு பஞ்சம் வந்ததா? வரல. ஏன்? எலியா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தையும் அதிர பண்ணுவார், உங்களுடைய கேதுரு மரம் போன்ற பிரச்சனைகளையும் முறிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிச்சயமாய் நிரூபிப்பார். என்னங்க, இஸ்ரவேல் ஜனங்க 30 லட்சம் ஜனங்களை பயங்கரமான வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தார், 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்த ஆண்டவரால் உங்கள் குடும்பத்தில் 5 பேர் தானே, 5 பேருக்கு மேலேயே நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்களை போஷிக்கிறது அவருக்கு லேசான காரியம். 30 லட்சம் பேரை 40 வருடம் அந்த வனாந்தரத்தில் போஷித்தார். வஸ்திரம் வளர்ந்துச்சா? செருப்பு வளர்ந்துச்சா? வஸ்திரம் பழசா போகலையா? நடந்து தான் பிரயாணப்படுறாங்க, காலெல்லாம் வீங்கவே இல்லையா? தேவன் சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, புரிந்து கொள்ளுங்க. ஹலலூயா. காரியம் என்னன்னா, தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள், தெய்வ சத்தத்தை கனப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த ஆண்டவர் 17:8 அதை கொஞ்சம் ரீட் பண்ணுவோம். 17:8, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ரெண்டாவதாக தெய்வ சத்தம் இவர்கிட்ட வருது. இப்போ வந்து தண்ணி வற்றி போயிடுச்சு, கேரித்து வாட்டரில் தண்ணி பஞ்சம், மழையே இல்லை, தொடர்ந்து மழையே இல்லை, பனியும் இல்லை, அதனால் தண்ணீர் வற்றி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் தெய்வ சத்தம் எலியாவை நோக்கி வருது, எலியா சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கா,
அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன் உன்னை போஷிக்கும்படி நீ எழுந்து சாரிபாத்துக்கு போங்கறாரு. நினைச்சு பாருங்க, சாரிபாத் என்ன செழிப்பான ஊரா? பயங்கரமான கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்ட ஊர் சாரிபாத். என்னாண்டவரே என்ன அங்கே போ சொல்கிறீங்க? அதுவும் அங்கே போ, அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கட்டளையிட்டிருக்கேன் நான் சொன்னார் உன்னை பராமரிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு நான் கட்டளையிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட, சரி ஐஸ்வர்யவான் சரி ஓகே, பஞ்சம் அவரை பாதிச்சிருக்காது. ஏன்னா இப்போ வந்திருக்கிற பஞ்சம் எம்எல்ஏவோ எம்பிஏயோ பாதிச்சிருக்கு, சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ பாதிச்சிருக்கு, நம்மளை தான் பாதிச்சிருக்கு, எளிய மக்களை தானே பாதிச்சிருக்கு, கோடீஸ்வரர்களை பாதிக்கலை, பாதிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியா வாழ்ந்த நாட்கள்லேயோ ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நிற்கிது. ஆண்டு சாரிபாத்துக்கு போங்கிறாரு. உடனே ஒரு மைண்டில் வந்திருக்கும், ஐயோ சாரிபாத்தா, ஐயோ அது பயங்கரமான கடுமையான வறட்சி நிறைந்த இடமாச்சு, அங்கே போ சொல்கிறாரு. அதுவும் ஐஸ்வர்யவானுக்கு கட்டளையிட, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, என்னாண்டவரே அப்படி கேட்டார். ஏதாவது போட்டிருக்கா? நம்மளாம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டோம். லோத்து கொடுத்தால ஆண்டவருக்கு ஆலோசனை, தெய்வ சத்தம் வந்தது, மலைக்கு போப்பா உன்னை காப்பாத்து. நோ 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 நோ, மலைக்கு போகணும்னா நான் போயிடுவேன், நான் ஊருக்கு போகிறேன்னு ஒரு ஊருக்கு போனான் இல்லையா? இன்றைக்கெல்லாம் நம்மளாம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். தேவ சத்தம் உங்களை ஒரு பள்ளத்தில் குதினா குதிக்கணும். எஸ், தேவ சத்தம் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். அரண்மனையில் இருக்கிறவரை கேரீத்துக்கு போனார், போனார் கேரீத்தில் இருக்கிறவரை இப்போ சாரிபாத்துக்கு போ, பஞ்சம் நிறைந்த இடத்துக்கு போங்கிறாரு. அவர் ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. ஏன்னா எலியாவுக்கு நல்லா தெரியும் தேவ சத்தம் வல்லமை உள்ளது. தேவ சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், தேவ சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும், தேவ சத்தம் ஆசீர்வாதங்களை ஈனும்படி செய்யும்னு எலியாவுக்கு கர்த்தரை குறித்து தெரிந்திருந்தது. அங்கே பாருங்கள் போங்கிறாரு. உடனே வேதம் என்ன சொல்லுது? அடுத்த வசனத்தை, அடுத்த வசனத்தை இங்கே வாசிப்பீர்கள் என்றால் 10வது வசனம் என்ன சொல்லுது? 17:10, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே போனான், ஆண்டு விதவைக்குள்ள கட்டளையிட்டிருக்கனாரு, ஒரு விதவைக்கு போனான். ஆண்டுக்கு இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவரு தான் ஆண்டு கட்டளையிட்ட விதவைகிட்ட போய் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுனாரு. அந்தம்மா சந்தோஷமாக தண்ணி கொடுத்துடலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, தண்ணி கொடுத்துச்சு. அப்படியே கொஞ்சம் தான் ஒரு சாப்பாடு அப்பம் கொண்டு வாமா. ஐயோ ஐயா, எலியாவை பார்த்ததுமே அந்த விதவைக்கு தெரிஞ்சிருக்கோம், எலியாவோட ட்ரெஸ்ஸிலேயே தெரியும் அவர் வந்து தீர்க்கதரிசின்னு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சந்தாயா மாவு இருக்குது, கொஞ்சந்தாயா என்ன இருக்குது, சும்மா ரெண்டு அப்பம் தாயா அதில் வரும், அதுக்கு தான் ஐயா நான் ரெண்டு விறகு தான் பொறுக்கிறேன் ஐயா, அதை செஞ்சு ரெண்டு அப்பா செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகலான் இருக்கிறேன் ஐயா, உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. பாருங்க, ஆண்டு சொன்னார் விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறாராம், போஷிக்க கட்டளையிட்டா போஷிக்கப்பட்ட விதவையின் நிலைமையை பாருங்க, அது செத்து போறங்குது, அது ரெண்டு விறகு பொறுக்கிறங்குது, அது கொஞ்சோண்டு மாவுங்குது கொஞ்சோண்டு ஆயிலுங்குது. உடனே இந்த தேவ மனுஷன் சொன்னார், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த தேவ மனுஷன் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், உன் வார்த்தையின்படியே போ, போய் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன அடையை சுட்டு எனக்கு கொண்டுட்டு வா, பின்பு உனக்கும் உன் பிள்ளைக்கும் செஞ்சுக்க, அந்த சின்ன அடையை சுட்டு எனக்கு கொடுக்கறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? பஞ்சம் நீங்கிற வரைக்கும் உன் பானையில் இருக்கிற மாவு, அந்த களையத்தில் இருக்கிற ஆயில், அது செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்தும் போவதும் இல்லைன்னு அவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அப்போ இந்த வசனத்தை எழுதும்போது நான் நினச்சேன், இதே நம்ம விசுவாசியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோன்னு நினச்சேன். நாங்கள் சொல்கிறோம், நீங்களே கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஓ கொஞ்சம் ஒரு சின்ன அடையை சுட்டு ஆண்டு எனக்கு தர சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தேன்னா, பஞ்சம் நீங்கிற வரைக்கும், தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் அந்த எண்ணெயும் அந்த மாவும் அப்படியே செலவழிஞ்சே போகாதாம்மா, குறைஞ்சே போகாதாம், வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா ஏமாத்துறாரியா, இவருக்கு பசி ரொம்ப ஓவராக வந்துட்டு போல இருக்குது, அது கொஞ்சம் தேவைப்படுது போல இருக்குது, இதுக்காக இப்படி சொன்னால் நம்ம கொடுத்துருவோன்னு இவர் நினச்சிட்டுக்காரு. நீ என்ன சாரி பார்த்து விதவனே என்ன நினச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? ஜீசஸ். நம்மளாக இருந்தால் அப்படி தானே சொல்லியிருப்போம், ஏதோ ரீல் சுற்றுறாரு, ஏதோ விடுறாரு அப்படின்னு நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம். அங்கே வேதம் தெளிவாக சொல்லி, ஏன்னா தெய்வம் எல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவர் எலியா சொல்கிறார், இப்போ பயப்படாதே, அவளை பார்த்து சொல்கிற 17:13 பாருங்கள், எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சின்ன அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 17:15 பாருங்கள் என்ன போட்டிருக்கு,
அவள் போய் எலியா சொற்படி செய்தாள் பாத்தீங்களா இன்னைக்கு நாம பாருங்க அவ போய் அப்படியே எலியா ஒரு ஊழியர் வழியா வந்த அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாள் இன்னைக்கு நம்மையே சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டங்கறோம் சத்தத்துக்கு அவ செவி கொடுத்தா செவி கொடுக்கவே முடியாத சூழ்நிலையில அந்த எலியா ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா வேதம் சொல்லுது அந்த பஞ்சம் தீரற வளைக்கும் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் மா செலவழிந்து போகவும் இல்லை எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை வளர்ந்து கொண்டே இருந்தது தேவ ஜனமே ஆண்டவர் அன்னைக்கு மட்டும் தான் செய்வார் அன்னைக்கு செய்ய மாட்டாரா உங்கள்ட்ட இருக்க கொஞ்சோண்டு தான் இருக்க ஆசீர்வாதமே கொஞ்சம் தான் பணமே இருக்கா அஞ்சு மா நாலு மாதம் முடிச்சிட்டோம் அஞ்சாவது மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அநேகர் இஎம்ஐ கட்ட முடியாமல் ஃபோன் வந்தது கடந்த நாளில் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபோன் வந்தது இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் தேவனுடைய வார்த்தை வருது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால் ஒன்றுட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் செலவழிந்து போகிறதும் இல்லை அந்த கொஞ்சம் குறைந்து போவதும் இல்லை அது உனக்கு திரும்ப ஒரு பிளெஸ்ஸிங் வருமானம் வருகிற வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தேவ சத்தத்தை கனப்படுத்துங்க அவள் செஞ்சா அப்படியே நடந்தது மூன்றாவதாக ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்துக்கும் பஞ்சம் முழு சமாரியா எல்லாம் சாரிபாத் எல்லாம் பஞ்சம் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச எலியாவுக்கு பஞ்சம் வந்ததா எலியாவுக்கு பஞ்சம் வந்ததா பேசுங்க பஞ்சம் வந்ததா நம் தேவன் அதிசயமானவர் ஆச்சரியமானவர் அற்புதர் அற்புதமானவளை நடத்துவார் ஆச்சரியமானவளை நடத்துவார் ஏன்னா தெய்வ சத்தத்துக்கு அதிசயங்களை செய்கிற வல்லமை உண்டு எஸ் அல்லேலூயா இடுத்த அதுக்கப்புறம் மறுபடியும் தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு வருது ஒன்று ராஜாக்கள் 18:1 இப்போ 3 வருஷம் ஓடிருச்சு 3 வருஷமும் கொடிய பஞ்சம்தான் கொடிய தருத்திரம் தான் இன்றைக்கி நம்ம வர மாதிரி வறுமையும் தருத்திரம் தான் வனாந்தரம் தான் ஆனால் எலியாவை பாதிக்கவே இல்லை உங்கள் காட்டில் கை வச்சு சொல்லுங்கள் நம்மளும் எலியாவை போல தேவ சத்தத்தை கனப்படுத்துவோம் என்றால் பஞ்சம் நம்மளை பாதிக்காது வறுமை தருத்திரம் வனாந்தரம் நம்மளை பாதிக்காது தெய்வம் அதிசயமாய் எலியாவை நடத்தினது போல நம்மளையும் நடத்த அவர் சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அடுத்து ஆண்டு சொன்னார் 1 ராஜாக்கள் 18:1 சொல்றார் 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன காண்பிங்கிறாரு ஆகாப் ராஜா வேட்டை அப்படியே அப்படியே இதாக இருக்கிறான் வெறியாக இருக்கிறான் எலியா மேலே சே அவனால தானே அவன் தானே சொன்னான் மழையும் வராது என் வார்த்தையின்படி மழையும் வராது பனியும் வராதுன்னு சொன்னான் அவனால தானே மழை வரல அவனால தானே பனி பெய்யல அவனால தானே இந்த வறுமை அவனால தானே இந்த தருத்துறோம் அவனால தானே இந்த பஞ்சம் அவனால தானே இந்த வரும் வனாந்திரம் இன்னைக்கு நம்ம சொல்கிறல கொரோனாவில் தானே இப்படி வேலை இழந்துட்டேன் கொரோனாவால் தானே எனக்கு வேலை போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு வனாந்திரம் வந்துடுச்சு இல்லை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படதான் இந்த வனாந்திரத்தை தெய்வம் அனுமதிச்சிருக்கிறா போதும் நீ சுகபோகமாய் வாழ்ந்தது போதுவோம் படிப்பை நம்பினது போதுவோம் பதவியை நம்பினது போதுவோம் பணத்தை நம்பினது நீ நம்ப வேண்டியது என்னை நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என் வருகைக்கு நீ ஆயத்தப்படுன்னு சொல்லிதான் இந்த கொரோனா நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக போய் காட்டுங்கிறாரு ஆகாப்ட காட்டுங்கிறாரு ஆகாப் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா தேசம் எல்லாம் தேடுனா எலியாவை எலியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க தன் ராஜ்யத்தில் இருக்கிற அதிபதிகளை அனுப்பி தேடுறான் கண்டுபிடிங்க அவனை கொன்னுடணும் எலியாவை கொன்னுடணும் எலியாவை கொன்னுடணும்னு சொன்னான் எல்லாரும் போய் தேடுனாங்க எலியாவை கண்டுபிடிக்கவே இல்லை ஏன்னா ஆண்டு தான் ஒழிச்சிக்க சொல்லிட்டார்ல ஒழிச்சிக்க சொல்லி அவர் பாதுகாத்துட்டு இருக்காரு கொரோனாவுக்கு தேவன் நம்மளை ஒழித்து பாதுகாக்கிற தேவன் அல்லேலூயா கவலைப்படாதீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒழித்து பாதுகாத்துட்டு இருக்காரு தேடுறான் கண்ணிலேயே அகப்படலை ஆமாம் அப்போ நினச்சிட்டான் எல்லாத்தையும் சத்தியம் வாங்கிட்டான் எலியா செத்து போயிட்டான்னு சத்தியம் வாங்கிட்டான் இந்த நேரத்தில் ஆண்டு சொல்கிறார் எலியா உன்னை போய் ஆகாப்புக்கு காண்பிங்கிறாரு இந்த சத்தத்துக்கு நம்மளால் செவி கொடுக்க முடியுமா கொஞ்சம் நினச்சி பாருங்க என்னண்டவரே சொல்கிறீங்க ஒழிச்சிக்கன்னு சொன்னீங்க ஒழிச்சிக்கிட்டேன் சாரி பாத்து வீட்டுக்கு போகணும் சொன்னீங்க போயிட்டு போகுதுன்னு அவ வீட்டுக்கும் போயிட்டேன் இப்போ போய் ஆகாப்ட்ட காண்பிங்கிறீங்க ஆகாப்ட்ட காமிச்சா ஆகாப் என்ன கொன்றுவான்டவர் என்ன ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவான்டவர் என்ன ஆண்டவர் அப்படின்னு ஏதாவது அங்கே கேட்டான்னு போட்டிருக்கா போட்டிருக்கா அதான் நான் சொன்னேன் ஆண்டவர் கிணத்துல குதின்னு சொன்னால் குதிங்க அவருக்கு தெரியும் தெய்வ சத்தம் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதோ
மரியாள் சொன்னால அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதன்படி செஞ்சாங்க தண்ணீர் என்னவா மாறுனுச்சு திராட்சரசமா மாறல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதக்கே அத மதிக்க பழகுங்க மனுஷனுடைய வார்த்தையை மதிச்சு மதிச்சு தான் இப்ப என்னத்த கண்டோம் அதிகாரிகளுடைய வார்த்தையை மதிச்சு மதிச்சு போனோம் போகணும் என்ன கண்டோம் இன்னைக்கு தேவ வார்த்தையை மதிங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க எலியா கேள்வியே கேட்கல ஆண்டவரே ஆகாப்ட்ட காட்ட சொல்றீங்களா பரவாயில்லை அவன் கொன்னா கொண்டுட்டு போறானே ஆகாப்ட்ட போய் காட்டனா தானே உடனே ஆகாப் எலியா ஆகாப் ராஜா சொல்றான் டேய் இஸ்ரவேலை கலங்க பண்ணினவனே உடனே இவர் சொன்னார் யாரு கலங்க பண்ணனா நீயா நானா நீதானே கர்த்தருடைய ஜனத்தை பாகால் வழிபாடு செய்ய வச்சு இஸ்ரவேலை கலங்க பண்ணது நீதான் ஒன்னால தான் பஞ்சம் ஒன்னால தான் மழை இல்லை ஒன்னால தான் வனாந்தரம் பேசுறான் பாருங்க அல்லேலூயா சொல்றாரு வா வேணா உன் ஜனத்தை கூப்பிடு என் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடு பாத்துருவோம் இன்னைக்கு கர்த்தர் தெய்வமா இல்ல நீ வழிபடுற தெய்வமா நிரூபிச்சிடலாம் அப்படின்னாரு கூப்பிட்டான் ராஜா அவன் ஆட்களையும் கூப்பிட்டான் எல்லாம் வந்தான் எல்லாரும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஒன்றும் பதில் இல்லை ஒன்றும் பதில் கொடுக்கல இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் சத்தத்தை உங்கள் சித்தத்தின்படி செய்கிறேங்கிறத நிரூபிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து அக்னியை அனுப்புங்கப்பா இந்த பலியை பட்சித்து போடுங்கண்ணா தேவ சத்தத்தை கனப்படுத்தின எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கனப்படுத்தினார் பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் கேட்குறோம் நம்ம என்ன கேட்குறோம் ஐயோ எவ்வளோ கூப்பிட்றேன் ஏன் ஆண்டவர் கேட்கல ஐயோ ஆண்டவர் ஏன் கேட்கல வருஷக்கணக்காக கூப்பிட்றேன் மாசக்கணக்காக கூப்பிட்றேன் ஐயோ இந்த கொரோனாவெலாம் கூப்பிட்றேன் ஏன் எனக்கு ஆண்டு செவி கொடுக்கல ஏன் கொடுக்கல தெரியுமா நீங்கள் அவர் சத்தத்தை அலட்சியம் பண்ணினபடினால ஆண்டவர் உங்கள் சத்தத்தை அலட்சியம் பண்ணுகிறார் எஸ் தேவ சத்தத்தை கனப்படுத்தின எலியா சொல்கிறான் நான் உம்முடைய ஊழியக்காரன் உங்கள் சித்தத்தின்படி தான் இதை செஞ்சேங்கிறத நிரூபிக்கத்தக்கதாக அக்னியை அனுப்புங்க ஆண்டவரேனா இறங்குனது அக்னி பட்சித்தது பலியை ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து சொன்னாங்க கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் உடனே எலியா அந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான் அதுக்கப்புறம் ஆகாபை பார்த்து சொன்னான் ஆகாபே ஓடு சீக்கிரம் ஓடு மழை வரப்போகுது நான் சொன்னது அதுக்கப்புறம் மழை இல்லை இப்போ நான் சொல்கிறேன் சீக்கிரமாக போய் சாப்பிடு மழை வரப்போகுதுன்னு சொல்லி எலியா போய் கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபம் பண்ணான் எலியாவின் வார்த்தையை கேட்டு 3.5 வருஷம் மழையில் அதே எலியாவின் வார்த்தையை கேட்டு அடைக்கப்பட்ட வானத்தை கர்த்தர் திறந்து மழையை கொடுத்து எலியாவின் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதித்தார் எலியாவின் மூலமாய் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார் பார்த்தீங்களா என் அன்பு தேவஜானமே உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கிறேன்னா ஈஸியான வழி என்ன தெரியுங்களா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க நீங்கள் மகிமையாக மாறணுமா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணுமா கர்த்தரே தெய்வம்னு நிரூபிக்கணுமா உங்களை ஆண்டு இம்மையிலையும் மகிமையாக மறுமையிலையும் மகிமையாக வைக்கணுமா ஒன்றே ஒன்று தான் ஈஸி தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க கர்த்தர் எலியாவை மகிமையாக ஆசீர்வதித்தது போல் நம்மளையும் ஆசீர்வதிப்பார் 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் நேரம் ரொம்ப போயிடுச்சு 2வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா வாசிக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 அங்கேருந்து ஒரு சத்தம் வருது என்ன சத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 சொல்லுது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று ஒரு சத்தம் பரலோகத்தில் இருந்து யோவானை நோக்கி வந்தது என்னவா என் அன்பு தேவ ஜனமே பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறத விட மிக மிக முக்கியம் என்ன தெரியுமா நம்ம பரலோகத்துக்கு போகணும் பூமியில் கோடீஸ்வரனாக வாழ்ந்து கிரீனிங்களை கையெழுத்து போட்டு 1 காரில் வந்து அரண்மனை போல் பங்களாவில் வாழ்ந்து பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாபம் ஒன்றுமே கிடையாது இங்கே சத்தம் வருது பாருங்க அவனை நோக்கி ஒரு சத்தம் வருது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்ன சிஸ்டர் பூமியிலேயே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம் பூமியிலேயே எங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கிடைக்கல இப்போ தான் பரலோகத்தில் கல்யாண விருந்தை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா பூமியில் தரித்திரமாக வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை தரித்திரமாக வாழ்ந்த லாசர் பரலோகம் போனான் பார்த்தீங்களா பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை விட மிக 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 முக்கியம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதும் வருகை தாமதிச்சா வருகிற நமக்கு வர மரணத்தில் இயேசுவை சந்திக்கிறது அந்த கல்யாண விருந்தில் கலந்து கொள்வது தாங்க மிக மிக முக்கியம்
இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலக ஆசீர்வாதம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் அது மாயை அது மாயை ஒரு நாள் அது அழிந்து போயிடுவோம் அழிந்து தான போயிடுச்சு இப்ப வேலை இல்ல தானே பால் திரள் கூட்டத்துக்கு இன்னைக்கு வேலை இல்ல தானே வருமானம் இல்ல தானே இது மாயை என்ன யார் அசைக்க முடியாதுன்னு சொன்ன இன்னைக்கு अनेகர் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக லைஃப்ல மிக மிக முக்கியம் தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறது பரலோகத்துக்கு போகிறது மிக மிக முக்கியம் பாருங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுன ஒரு சத்தம் வந்ததாம் ஸ்தோத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண பரலோக கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது கர்த்தர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம டாக்டரா இருக்கிறது தான் பாக்கியம் நம்ம நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா நல்ல சம்பாதிக்கிறது தான் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல பிள்ளைகளோடு நல்லா இருக்கிறது தான் பாக்கியம் நினைக்கிறோம் அதை விட பாக்கியம் குடும்பமா வருகையில பரலோகத்துக்கு போறதோ குடும்பமா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது தாங்க பாக்கியம் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இதெல்லாம் ஒளிந்து போயிடும் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் இழ்பொருள் ஆயிரும் நித்திய நித்தியமாய் ஹெவன் போகணும் பாருங்க அழைக்கப்பட்ட அழைக்க அழைப்பு வருது பரலோக கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்க நடந்தது என்ன தெரியுங்களா மத்தேயு 22 ரெண்டே இடங்க ஆண்டு ஓமையா சொல்றாரு பரலோக ராஜ்யம் கல்யாண வீட்டுக்கு சமமா இருக்கு அழைக்கிறார் அந்த ராஜா பையனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கிறாரு இன்னைக்கு அழைப்பு நமக்கு வருது பரலோக கல்யாண விருந்துக்கு வாங்க சீக்கிரமா நான் வரப்போறேன் வாங்க வாங்கன்னு இன்னைக்கு அழைப்பு வருது அங்கேயும் அழைப்பு வந்தது என்ன செஞ்சாங்களா மத்தேயு 22:3 என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி இந்த ராஜா தன் ஊழியக்காரரை அனுப்பினான் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் முதல் கூட்டம் என்ன கூட்டம் என்ன கேட்டகரி வர மனசில்ல இன்னைக்கு நமக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு மனசில்ல தானே இதை குறித்து அழுகுறமே வேலையை இழந்துட்டேன் வருமானத்தை இழந்துட்டேன் எதிர்காலம் அப்படி இருக்குன்னு அதை குறித்து அழுகிற நம்ம இத்தனை மாசமா ஆராதனை இல்லையேன்னு அழுதோமா அழுதோமா பாருங்க அழைப்பு வருது கல்யாணத்துக்கு வா அந்த ராஜா வீட்டு கல்யாண விருந்துக்கு வான அழைப்பு வருது அழைக்க அழைப்பு பெற்றவங்களுக்குலாம் வர மனசு இல்லையா நோவாவும் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு மழை வரப்போகுது அழிவு வரப்போகுது வாங்க வந்து பேழைக்குள்ள நுழைங்க வந்து பேழைக்குள்ள நுழைங்கன்னு கூப்பிட்டாராம் ஒருத்தருக்கும் வர மனசு இல்லை மிருகம் தான் உள்ள போனுச்சுன்னு போட்டிருக்கு ஒருத்தருக்கும் வர மனசு இல்லை எல்லாம் அழிஞ்சு போனாங்க இன்னைக்கு நமக்கும் பரலோகத்துக்கு போக மனசு இல்லை தானே இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது இந்த வயசுல இதை செய்யாம எந்த வயசுல அனுபவி அது சாகுறப்ப பாத்துக்கலாம் ஏசு வராரு வராரு நான் பிள்ளையா பிறந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்க அவரு வந்தாரு இந்த கள்ளம் கடைசியா மனம் திரும்பல அது மாதிரி நாங்க கடைசியா மனம் திரும்பிடுவோம் ஏமாந்து போயிடாதீங்க ஏமாந்து போய் இனியெல்லாம் காலம் செல்லாது நடக்கிற அடையாளமே வருகையின் அடையாளம் இனி காலம் செல்லாது இன்னும் உங்களுக்கு வர மனசு இல்லையா பரலோகம் போறதுக்கு மனசு இல்லையா ஆயத்தப்பட மனசு இல்லையா ஜெபிச்சு ஆயத்தப்பட வேண்டாமா வேதவாசித்து ஆயத்தப்பட வேண்டாமா உபவாசித்து ஆயத்தப்பட வேண்டாமா உங்களை செக் பண்ண வேண்டாமா ஏன் அழைக்கப்பட்ட நம்ம அழைக்கப்பட்ட குரூப் தான் சொல்லுது எங்களுக்கு வர மனசு இல்லை அந்த இளையகுமாரன் கதையில் ஆண்டு சொல்வார்ல இளையகுமாரன் மனம் திரும்பி வருவான் உடனே வீட்டுக்குள்ள விருந்து நடக்குது கொண்டாட்டம் நடக்குது கலிகூறுதல் மகிழ்ச்சி ஆனால் இப்போ பெரியவனை போய் கூப்பிடுவார் தகப்பன் நான் வரவே மாட்டேன் வர மனசே இல்லை இல்லை இன்னைக்கு அப்படிதான் நம்மளும் வர மன இன்னும் வருகைக்கு ஆயத்தமாக மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் வந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கு ஆயத்தப்பட உங்களுக்கு மனசே இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு இப்போ நாளைக்கு வராமே போயிடுச்சுன்னா மரணம் என் மனுஷனுக்கு எப்போ வரணும்னு தெரியல எல்லாரும் மறிக்கிறாங்க இல்லையா கொலை கொண்டு போய் பல 1000 இழந்துட்டோம் இல்லையா மரணம் எப்போ வரும்னு தெரியாது வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் அந்த பரலோகத்துக்கு போக ஆயத்தப்படுங்கள் நீங்களும் இந்த குரூப்பில் இருந்துடாதீங்க தாழ்மையோடு கேட்குறேன் வர மனசில்லாமல் இருந்தது போதும் பரிசுத்தமாக வாழ மனசில்லாமல் இருந்தது போதும் ஜெபிக்க மனசில்லாமல் இருந்தது போதும் வேதம் வாசிக்க மனசில்லாமல் இருந்தது போதும் திடீர்னு ஜீசஸோ மரணமோ வந்துருச்சு நான் நரகத்துக்கு போகாம காப்பாற்ற ஒரே வழி உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஒரு கூட்டத்துக்கு வர மனசு இல்லையா அடுத்து 22:5 பாருங்க அழைக்கப்பட்டவர்களோ அந்த அழைப்பை என்ன செஞ்சாங்களா அசட்டை பண்ணினார்கள் இல்ல இது ரெண்டாவது கேட்டகரி ரெண்டாவது கூட்டம் பரலோக கல்யாண விருந்துக்கு வா ஏசு சீக்கிரம் போறாரு சீக்கிரம் வரப்போகிறார் வானா அழைக்கப்பட்டவர்களை அசட்டா பண்ணாங்களாம் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பீங்க இந்தா தான் வராரு இந்தா தான் வராருன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்கன்னு
அழைப்பை அசட்டை பண்ணாங்க. ஏன் அவங்க அசட்டை பண்ணாங்கனா, இப்போதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நான் என்ஜாய் பண்ணணும், இப்போதான் நான் மாடு வாங்கியிருக்கிறேன் ஓட்டி பார்க்கணும், இப்போதான் எனக்கு ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பிஸியாக இருக்குது, தொழில் பிஸியாக இருக்குது, எனக்கு சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை. இல்லை, அழைப்பை அசட்டை பண்ணாதீங்க. அழைப்பு எப்போ பார்த்தாலும் சான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த குரூப் என்ன செஞ்சான், உலக பரலோகத்தை விட உலக காரியம் அவ்வளோ மேன்மையாக இன்றைக்கி நமக்கும் அப்படி தானே இருந்துச்சு. அதான் 5 மாதம் உட்கார வச்சுருக்கிறாரு, நல்லா வீட்டிலே உட்காந்து நல்லா சாப்பிடுன்னு உட்கார வச்சுருக்கிறார். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, தொழில் தொழில், வியாபாரம். சர்ச்சைகளில் ஒரு ப்ரேயர் இருக்குது, வா, வரமாட்டோம், அசட்டாக பண்ணுறது அந்த அழைப்பை. ப்ரேயர் வாக்கு போகலாம், வாங்க, அசட்டாக பண்ணுறது. வாங்க, அவங்க சுவிசேஷம் அறிவிக்க போகலாம், அசட்டாக பண்ணுறது. ஜாக்கிரதை, இந்த குரூப் அசட்டை பண்ணுச்சு. ஏச அசட்டை பண்ணான். சிவப்பான கூலுக்காக தேவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சி அசட்டை பண்ணினான். இழந்து போய் பின்னாடி அழுதான், கிடைக்கலன்னு போட்டிருக்கு. அசட்டை பண்ணாதீங்க, இனியெல்லாம் காலம் செல்லாது. மூன்றாவது குரூப்பு 22:6 பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இது மூணாவது கூட்டம் அவமானப்படுத்துறது. ஆமாம், இந்த ஊழியருக்கு பொழப்பே இல்லை. எப்போ பாரு ஜேபி, எப்போ பாரு வேதவாசி, எப்போ பாரு ஊழியத்துக்கு வா, எப்போ பாரு இயேசு வராரு, இயேசு வராரு, எப்போ பாரு நீ தாப்பா சபையில் உடன் ஊழியர், நீ தாப்பா எல்டர், இவருக்கு பொழப்பே இல்லை அப்படின்னு ஊழியரை அவமானப்படுத்துகிற கூட்டம், பரிசுத்த ஆவியானவரை அவமானப்படுத்துகிற கூட்டம். ஏன்னா இந்த கூட்டம் அவமானப்படுத்துச்சுன்னா என்ன, நான் வரலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன மறுபடியும் அந்த கூப்பிடுறேன், நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு வீட்டை தேடி வர ஊழியரை அவமானப்படுத்துகிற கூட்டம். வேதம் சொல்லுது, எபிரேயர் 6:5-6 தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் இறந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்கள் மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னைக்கு வர ஊழிய வருகிற பிரசங்கத்தை இயேசு வருகையை குறித்து பேச அவமானப்படுத்துறோம்ல, அவங்களாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. மூன்றாவது கூட்டம், முதல் கூட்டம் வர மனசில், ரெண்டாவது கூட்டம் அசட்டாக பண்ணிச்சு, மூணாவது கூட்டம் அவமானப்படுத்துனுச்சு, நாலாவது கூட்டம் என்ன தெரியுங்களா, உடனே ராஜா சொல்கிறார், சரி எல்லோரும் வரல, சரி ஓகே, நீ வழி அருகே போய் இருக்கிற நல்லோர் பொல்லோர் அந்த குருடன் பிச்சை எடுக்கிறவன் அவனையெல்லாம் கூப்பிட்டு வா ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு, அவனாச்சும் வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அவசரம் எதிர்பார்த்தார், ஆண்டவர் சிறையில் எதிர்பார்த்தார். அந்த ராஜா அழைக்கப்பட்ட ஒருத்தருமே வரலன்ட்டாங்க, ஒவ்வொன்றும் செஞ்சிட்டாங்க. சரி நல்லார் போலாரை கூப்பிடுனாங்க. அந்த நல்லார் போலார் தாங்க நீங்களும் நானும், அந்த நல்லார் தான், நல்லார் போலார் தான் நீங்களும் நானும். அழைச்சிட்டு வந்தா ராஜா சொல்கிறாரு, நல்லார் போலாருக்கெல்லாம் கல்யாண வஸ்திரம் இருக்காது, அதனால் எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து கல்யாண விருந்துக்கு ரெடி பண்ணி உள்ளே கொண்டாந்து உட்கார வைனார். எல்லாரும் வந்தானுங்க. அதில் ஒருத்தரை பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 22:11-12 பார்த்தா, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது ஒருத்தன்ட்ட என்ன இல்லையா, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு நீ எப்படி இங்கே வந்த, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டார். அவன் பதிலே சொல்லலை, உடனே சொன்னார், இது கல்யாண வஸ்திரம் இல்லாத இவனை பிடிச்சி அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல போட்டுருங்க என்னார். தேவஜானமே, இவன் வாசல் வழியாக வந்திருந்தா ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க, இவன் பக்க வழியாக போயிட்டான். இன்றைக்கி நமக்கும் அப்படி தான், ஆண்டவர் பரலோகம் போனால் ரெச்சிப்பின் வஸ்திரம் இருக்கான்னு பார்ப்பார், பரிசுத்த வஸ்திரம் இவள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பார், அந்த மெல்லிய வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரம் இவள்கிட்ட இருக்கா, அதெல்லாம் இல்லாமல் பக்க வழியாக இவன் வந்த மாதிரி நான் நல்லா காணிக்க கொடுப்பேன், நான் நல்லா தசம பாகலாம் கொடுப்பேன், நான் புதன் ஜபத்துக்கு போவேன், வியாழன் ஜபத்துக்கு போவேன், வெள்ளி ஜபத்துக்கு போவேன், ஆனால் பரிசுத்தத்தை பற்றியே கவலையே பட மாட்டேன், நீதியை குறித்து கவலையே பட மாட்டேன், ரெச்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் குறித்து நான் கவலையே பட மாட்டேன், கல்யாண வஸ்திரம் இல்லை ஆனால் நான் மற்றதெல்லாம் செய்வேன். பக்க வழியாக எதை செஞ்சாலும் கல்யாண வஸ்திரம் இல்லாத அபாத்திரன், இவனை குறித்து நான் சொல்கிறேன், அபாத்திரராய் காணப்பட்டவன். உள்ள வரைக்கும் வந்தான், சாப்பாடு சாப்பிட்டான், ஆனால் அபாத்திரனாக இருந்ததுனால நரகத்தில் தூக்கி போட்டான். என் அன்பு தேவ ஜனமே, தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு தேவ சத்தம் வருது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:46 சொல்கிறாரு, பவுல் சொல்லுவார், யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் தேவ சத்தம் வந்தது, நீங்கள் தேவ சத்தத்துக்கு செவிகூடாதபடியினால நீங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் காணப்பட்டீர்கள். அப்பா அப்பா அப்பா, பூமியில் வேணாம் எப்படின்னா வாழலாம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு அபாத்திரராக காணப்பட்டா அது போல் ஒரு கொடியது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. லைஃப்பில் ரொம்ப முக்கியம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் பரலோகமும் போக முடியும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் பூமியிலையும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரலோக ராஜ்யம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்கினி கிறிஸ்துவ தேவ சபை 21 சக்தி நகர் இயேசுவடியான் அவென்யூ தாலுகா விசாரிகள் திருவானைக்காவல் திருச்சி 620005 தமிழ்நாடு இந்தியா ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 97885465 மற்றும் 98426059910 இமெயில் fcmprayertower@gmail.com எங்களது இணையதளம் www.firechristianministries.org உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்களது வங்கிக் கணக்கு விபரம் எஸ் திமுத்தி ஆரக்கிராஜ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 3816445826 9 பிரான்ச் திருவானைக்கோவில் கோட் 12789 ஐஎஃப்எஸ்சி எஸ்பிஐஎன் 0012789 எங்கள் ஆராதனையை நேரலையில் காண திமுத்தி ஆரக்கிராஜ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரை